டான் கூப்பர் கடத்தல் கதையோட தேர்ட் பார்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்க இந்த கதையோட ஃபர்ஸ்ட் பார்ட் அப்புறம் செகண்ட் பார்ட் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த ரெண்டு பார்ட்டோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அந்த ரெண்டு லிங்க்ஸையும் கிளிக் பண்ணி இந்த கடத்தல் கதையோட முதல் ரெண்டு பாகத்தையும் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் அந்த மூணாவது பாகம் உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் தான் அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டான் கூப்பரோட டிமாண்ட் சியாட்டில் டகோமா ஏர்போர்ட்டை ரீச் ஆகிறதுக்குள்ள டான் கூப்பரோட கட்டுப்பாட்டில் இருந்த 305 போயிங் 727-100 ஃபிளைட் சியாட்டில் டகோமா ஏர்போர்ட்டை ரீச் ஆயிருக்கு. ஆனா அந்த ஃபிளைட் தரையிறங்காம டான் கூப்பரோட டிமாண்ட் சியாட்டில் டகோமா ஏர்போர்ட்டுக்கு வர்ற வரைக்கும் ஏர்போர்ட்டுக்கு மேலேயே வட்டமா பறந்துட்டு இருந்திருக்கு. சரியா சாயந்தரம் 5:24 டான் கூப்பரோட டிமாண்ட் சியாட்டில் டகோமா ஏர்போர்ட்டை ரீச் ஆயிருக்கு. அப்படி ரீச் ஆனதும் ஏர் டிராபிக் கண்ட்ரோல் ஆபீசர் பைலட்டை கான்டாக்ட் பண்ணி டான் கூப்பர் கேட்ட பணமும் பேராசூட்ஸும் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. நீங்க இப்ப ஃபிளைட்டை லேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா சரியா 5:46 சியாட்டில் டகோமா ஏர்போர்ட் ரன்வேல டான் கூப்பரோட கட்டுப்பாட்டில இருந்த பிளைட் லேண்ட் ஆயிருக்கு. அப்படி பிளைட் லேண்ட் ஆனதுக்கு அப்புறமா டான் கூப்பர் பிளைட்ல உள்ள க்ரூ மெம்பர்ஸ் கிட்ட ஒரு கார்ல ஒரே ஒரு நபரை மட்டும் நான் கேட்ட பணத்தையும் பேராசூட்ஸையும் எடுத்துக்கிட்டு வர சொல்லுங்க. என்னோட டிமாண்ட்ஸை எடுத்துக்கிட்டு வர அந்த ஒரு காரை தவிர வேற எந்த ஒரு வாகனமும் பிளைட் பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு டான் கூப்பர் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட பிளைட்ல உள்ள 6 க்ரூ மெம்பர்ஸும் சரின்னு சொல்லிட்டு டான் கூப்பர் சொன்னதை அப்படியே ஏர் டிராபிக் கண்ட்ரோல் ஆபீசர்ஸ்க்கு தெரியப்படுத்திருக்காங்க. இதை கேட்ட ஏர் டிராபிக் சாயந்தரம் 7:00 மேல தான் டான் கூப்பரோட கட்டுப்பாட்டில் இருந்த அந்த போயிங் பிளைட்ல ஃபியூவல ஃபில் பண்ணி
முடிக்கிறாங்க. அப்படி ஃபியூயலை ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சரியா 7:46 மணிக்கு மெக்சிகோ சிட்டியை நோக்கி டான் கூப்பரோட கட்டுப்பாட்டில் இருந்த அந்த போயிங் ஃபிளைட் டேக் ஆஃப் ஆயிருக்கு. அப்படி டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா டான் கூப்பர் பைலட் கிட்ட, நாம போயிட்டு இருக்கிற Vector 23 ரூட்ல 10,000 உயரத்துல 277 km/h வேகத்துல போனா போதும், அதுதான் எனக்கு கரெக்டா இருக்கும். இந்த போயிங் ஃபிளைட் ஒரு லைட் வெயிட்டான ஃபிளைட்ங்கிறதால 10,000 உயரத்துல இவ்வளவு கம்மியான வேகத்துல போனாலும் இந்த ஃபிளைட்டுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கேபின டீப்ரெசரைஸ் பண்ண சொல்லியிருக்காரு. அது ஏன் அப்படின்னா 10,000 உயரத்துல ஒரு மனிதனால சுவாசிக்க முடியும், அதனால கேபின டீப்ரெசரைஸ் பண்றது மூலமா எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு டான் கூப்பர் சொல்லியிருக்காரு. டான் கூப்பர் கேபின டீப்ரெசரைஸ் பண்ண சொன்னதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அது என்ன அப்படின்னா பிளைட்டுக்குள்ளேயும் வெளியிலையும் பிரஷர் ஈக்குவலா இருந்தாதான் ஸ்கைடைவிங் ரொம்ப சேஃபா பண்ண முடியும். அதாவது டான் கூப்பர் பாராசூட் பயன்படுத்தி அவர் கொள்ளையடிச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு பிளைட்ல இருந்து குதிச்சு தப்பிக்க முடியும். டான் கூப்பர் கேபின டீப்ரெசரைஸ் பண்ண சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இதுதான். டான் கூப்பரோட பேச்சை கேட்டு பிளைட்ல இருந்த க்ரூ மெம்பர் கேபின டீப்ரெசரைஸ் பண்ணாங்க. அப்படி பண்ணதுக்கு அப்புறமா பிளைட்ல இருந்த 3 மேல் ஆபீசர்ஸ் அப்புறம் ஒரு பிளைட் அட்டெண்டன்ட் இந்த 4 பேரையும் காக்பிட் குள்ளேயே டோரை லாக் பண்ணிக்கிட்டு இருங்கன்னு சொல்லியிருக்காரு. நான் சொல்ற வரைக்கும் காக்பிட்டை விட்டு வெளியில வரக்கூடாதுன்னு டான் கூப்பர் சொல்லியிருக்காரு. க்ரூ மெம்பர்ஸும் சரின்னு சொல்லிட்டு காக்பிட் குள்ள போய் டோரை லாக் பண்ணிக்கிட்டாங்க. இந்த கொள்ளை சம்பவம் நடந்த அந்த காலகட்டத்துல, அதாவது 1970s இந்த காலகட்டத்துல விமானங்கள்ல உள்ள காக்பிட்டோட டோர்ல பீப் ஹோலோ இல்ல ரிமோட் கேமராஸோ இருந்தது இல்ல. அதனால காக்பிட் குள்ள இருந்த அந்த 4 க்ரூ மெம்பர்ஸ்க்கும் டான் கூப்பர் என்ன செஞ்சிட்டு இருக்காருங்கிறது தெரியல. ஆனா சரியா 8 அளவுல விமானத்தோட எமர்ஜென்சி அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த எமர்ஜென்சி அலாரத்தை வச்சு விமானத்தோட படிக்கட்டுகள் திறக்கப்பட்டிருக்குங்கிறத காக்பிட் குள்ள இருந்த 4 க்ரூ மெம்பர்ஸும் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ பிளைட்டோட கேப்டன் வில்லியம் ஏ ஸ்காட் இன்டர்காம் மூலமா டான் கூப்பர் கிட்ட உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு டான் கூப்பர் நோ அப்படின்னு ரொம்ப கோபமா கத்தியிருக்காரு. இந்த நோங்கிற வார்த்தை தான் டான் கூப்பரோட வாயில இருந்து நாங்க கடைசியா கேட்ட வார்த்தை அப்படின்னும், அதுக்கப்புறம் நாங்க டான் கூப்பரோட சத்தத்தையே கேட்கல அப்படின்னும் பிளைட்டோட காக்பிட் குள்ள இருந்த அந்த 4 க்ரூ மெம்பர்ஸும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சரியா ஒரு 8:13 மணிக்கு விமானத்தோட வால் பகுதி மேல் நோக்கி ஏற ஆரம்பிச்சிருக்கு. இதை கரெக்டான டைம்ல கவனிச்ச பைலட் டக்குன்னு சுதாரிச்சு பிளைட்டை ஒரே லெவல கொண்டு வந்திருக்காரு. அப்போ கேபின்ல இருந்து எந்த ஒரு சத்தமும் வராததால ஒருவேளை டான் கூப்பர் பிளைட்ல இருந்து குதிச்சுட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு காக்பிட்டோட டோரை திறந்து பாத்திருக்காங்க. அப்போ கேபின்ல டான் கூப்பரும் இல்ல, அவர் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொருட்களும் இல்ல. இதுக்கப்புறமா தான் பிளைட்ல இருந்த அந்த 4 க்ரூ மெம்பர்ஸும் டான் கூப்பர் பிளைட்ல இருந்து குதிச்சுட்டாருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் சியாட்டில் டகோமா ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பும் போது நெவாடா ஸ்டேட்ல உள்ள ரெனோ சிட்டில பிளைட்டுக்கு ஃபியூவல் ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருந்தாங்க இல்லையா, அதனால ரெனோ சிட்டில உள்ள ஏர்போர்ட்டை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இடையில பிளைட் ரிட்டர்னும் பண்ண முடியாது, வேற எந்த இடத்துலயும் நிப்பாட்டவும் முடியாது. க்ரூ மெம்பர்ஸ் அவங்களோட ஹையர் அபிஷியல்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தபடி ரெனோ சிட்டில உள்ள ஏர்போர்ட்ல தான் அவங்களால பிளைட் ரொம்ப சேஃபா லேண்ட் பண்ண முடியும், அதனால வேற வழி இல்ல அங்கதான் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெனோ சிட்டில உள்ள ஏர்போர்ட்டை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா 10:30 மணிக்கு ரெனோ சிட்டில உள்ள ஏர்போர்ட்டை ரீச் பண்ணிருக்காங்க. அந்த ஏர்போர்ட்டோட ரன்வேல பிளைட்டை லேண்ட் பண்ணிருக்காங்க. அப்படி அவங்க பிளைட்டை லேண்ட் பண்ண உடனே போலீஸ் FAA அப்புறம் FBI இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் சேர்ந்த ஆபீசர்ஸ் எல்லாம் பிளைட்டை சுத்தி ரவுண்ட் அப் பண்ணிருக்காங்க. பிளைட் குள்ள ஏறி டான் கூப்பர் உள்ள இருக்கானாங்கிறதையும் செக் பண்ணிருக்காங்க. இப்படி இந்த ஆபீசர்ஸ் எல்லாம் செக் பண்ணும் போதுதான் டான் கூப்பரை பிடிக்கிறதுக்காக ஏர் நேஷனல் கார்டு லாக்ஹீட் T-33 விமானம் இவங்களோட பிளைட்டை பின்தொடர்ந்து வந்திருக்குங்கிறது பிளைட்ல இருந்த அந்த 4 க்ரூ மெம்பர்ஸ்க்கும் அப்பதான் தெரிய வந்திருக்கு. ஆனா ஆபீசர்ஸ் அந்த பிளைட் குள்ள ஏறி டான் கூப்பர் இருக்கானான்னு செக் பண்ணும் போதுதான் பிளைட் பறந்துட்டு இருக்கும் போது பாதி வழியிலே கொள்ளையடிச்ச பணத்தோட பாராசூட் உதவியோட பிளைட்ல இருந்து குதிச்சு தப்பிச்சிட்டாங்கிறது ஆபீசர்ஸ்க்கு தெரிய வந்திருக்கு. உடனே ஆபீசர்ஸ் அன்னைக்கு நைட்டே டான் கூப்பரை தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சிருக்காங்க. ஆனா சம்பவம் நடந்த அந்த இரவு நேரத்துல வெதர் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருந்ததால டான் கூப்பரை தேட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனா அடுத்த நாள் காலையில இருந்து ஆபீசர்ஸ் டான் கூப்பரை கண்டுபிடிக்கிறதுக்கான தீவிரமான விசாரணையில ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. டான் கூப்பரை கண்டுபிடிக்கிறதுக்கான இந்த தேடல்களும் விசாரணைகளும் பல வாரங்களுக்கு நீடிச்சது. அப்பதான் நாம தேடிட்டு இருக்கிற குற்றவாளியோட உண்மையான பேரு டான் கூப்பரா இல்ல அப்படின்னா அவனை நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி யோசிச்ச ஆபீசர் ஒருவேளை நாம தேடிட்டு இருக்கிற நபர் இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது குற்ற சம்பவத்துல ஈடுபட்டவனாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பழைய கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதுல டான் கூப்பருங்கிற பேர் ஏதாவது இருக்கான்னு சொல்லி தேட ஆரம்பிச்சாங்க. அப்படி தேடும் போது ஒரேகான் மாநிலத்தை சேர்ந்த டிபி கூப்பர் அப்படிங்கிற ஒரு நபரை ஆபீசர்ஸ் கண்டுபிடிச்சாங்க. இந்த விமான கடத்தல ஈடுபட்டது அவரா இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் சந்தேகத்தின் பேர்ல இந்த டிபி கூப்பருங்கிற நபரை கைது செஞ்சு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இவரை மட்டும் இல்ல, இவரை மாதிரி பல பேரை சந்தேகத்தின் பேர்ல அதிகாரிகள் கைது செஞ்சு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த கேஸ்ல முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டான் கூப்பரால கடத்தப்பட்ட விமானத்துல இருந்து ஒரு கைரேகை எடுக்கப்பட்டுச்சு. அந்த கைரேகை பிளைட்ல இருந்த க்ரூ மெம்பர்ஸோடயோ இல்ல அந்த பிளைட்ல டிராவல் பண்ண டான் கூப்பரை தவிர மீதமுள்ள 35 பயணிகளோடயோ மேட்ச் ஆகல. அதனால விமானத்துல இருந்து அதிகாரிகளால எடுக்கப்பட்ட அந்த பிங்கர் பிரிண்ட் டான் கூப்பரோட பிங்கர் பிரிண்டா இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆபீசர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பிங்கர் பிரிண்ட சந்தேகத்தின் பேர்ல கைது செய்யப்பட்ட எல்லா நபர்கள்கிட்டயும் மேட்ச் பண்ணி பார்த்தாங்க. ஆனா அந்த பிங்கர் பிரிண்ட் யாரோடையுமே பொருந்தல. இப்படி இருக்கிற சூழ்நிலையில பொதுமக்கள்ல சில பேர் இந்த டான் கூப்பரோட உருவப்படத்தை பார்க்கும்போது எங்களோட குடும்பத்திலிருந்து காணாம போன ஒரு நபர் மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால்
நாளும் விமான கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட டான் கூப்பர் இந்த நம்பர் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி யாரையுமே அதிகாரிகளால கன்ஃபார்ம் பண்ண முடியல. இருந்தாலும் இந்த டான் கூப்பரை கண்டுபிடிக்கிறதுக்கான விசாரணைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருந்தது. அப்போ சரியா 1980 பிப்ரவரி 7 தேதி வெயின் அப்படிங்கிற ஒரு நபரும் அவரோட 8 மகனான பிரையன் இன்கிராமும் போர்ட்லாண்டுக்கு அவுட் சைட்ல ஒரு 5 தூரத்துல கொலம்பியா ரிவரோட கரையில மணல்ல புதஞ்சு கிடந்த சிதஞ்சு நிலைமையில இருந்து $20 நோட்டு கட்டுகளை கண்டுபிடிச்சாங்க. அவங்க கண்டுபிடிச்ச அந்த $20 நோட்ஸ்ல உள்ள சீரியல் நம்பர் டான் கூப்பருக்கு கொடுக்கப்பட்ட பணத்தோட சீரியல் நம்பர்ஸோட மேட்ச் ஆயிருக்கு. இப்படி மேட்ச் ஆன சீரியல் நம்பர்ஸ் வச்சு கொலம்பியா ரிவரோட கரை பகுதியில கண்டுபிடிக்கப்பட்டது. டான் கூப்பருக்கு கொடுக்கப்பட்ட பணம் தாங்கிறத உறுதி செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம டான் கூப்பருக்கு கொடுக்கப்பட்ட இந்த பணம் சிதஞ்ச நிலைமையில மண்ணுக்குள்ள புதஞ்சிருந்ததை வச்சு ஒருவேளை சம்பவம் நடந்த அன்னைக்கு இரவு நேரத்துல டான் கூப்பர் பிளைட்ல இருந்து குதிச்சு தப்பிக்க செஞ்ச முயற்சியில டான் கூப்பர் இறந்து போயிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு கோட்பாடும் முன்வைக்கப்பட்டுச்சு. இந்த கோட்பாடை வச்சு பணம் கண்டுபிடிக்கப்பட்ட கொலம்பியா ரிவரோட கரை பகுதியிலையும் அதோட சரௌண்டிங்ஸ்லயும் டான் கூப்பர் சம்பந்தப்பட்ட பொருட்களோ இல்ல டான் கூப்பர் இறந்திருந்தா அவரோட டெட் பாடியோ கிடைக்குமான்னு சொல்லி அதிகாரிகள் தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா அதிகாரிகளுக்கு சிதஞ்சு போன அந்த பணக்கட்டுகளை தவிர வேற எதுவும் கிடைக்கல. ஆனா இதுக்கப்புறமும் ஆபீசர்ஸ் இந்த விசாரணையை கைவிடல. FBI ரொம்ப சைலண்டா இந்த டான் கூப்பரோட கேஸ பத்தி தொடர்ந்து விசாரிச்சுட்டு தான் இருந்தாங்க. அப்போ சரியா 2011 ஆகஸ்ட்ல மார்லா கூப்பர் அப்படிங்கிற ஒரு லேடி என்னோட மாமா எல்டி கூப்பர் தான், நீங்க இத்தனை வருஷங்களா தேடிட்டு இருந்த டிபி கூப்பர் அப்படிங்கிற ஒரு தகவலை ஆபீசர்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆதாரமா அந்த லேடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, மார்லா கூப்பர் ஒரு தடவை எல்டி கூப்பர் பேசிட்டு இருக்கும் போது ஒட்டு கேட்டதாகவும், அப்போ எல்டி கூப்பர் யாருக்கிட்டயோ நான் கொள்ளை சம்பவத்தை பிளான் பண்ண மாதிரியே சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நம்மளோட பண பிரச்சனை எல்லாம் தீந்துடும், ஆனா நான் தப்பிக்கிற முயற்சியில சில பணக்கட்டுகளை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு எல்டி கூப்பர் பேசிட்டு இருந்ததை மார்லா கூப்பர் ஒட்டு கேட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சம்பவம் நடந்தப்ப பிளைட்ல இருந்து பிளைட் அட்டண்டன்ட்ல ஒருத்தரான ஃப்ளோரன்ஸ் ஆப்னரும் எல்டி கூப்பரோட போட்டோவை பார்த்துட்டு இவரை பார்க்கும்போது டான் கூப்பர் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு பல பேர் டான் கூப்பர் அவரோட கொள்ளை சம்பவத்தை ரொம்ப பாதுகாப்பா செஞ்சு முடிச்சு உயிரோட தான் இருந்தாருங்கிற கோட்பாட்டை முன்வைக்கிறாங்க. ஆனா எல்டி கூப்பர் மேல வந்த சந்தேகத்துக்கு மார்லா கூப்பர் வாய்வழியா சொன்ன அந்த ஒரு எவிடன்ஸ் தவிர சொல்லிக்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா வேற எந்த ஆதாரமும் இல்லாததால எல்டி கூப்பர் தான் 1971 விமான கடத்தல ஈடுபட்ட டான் கூப்பர் அப்படின்னு நிரூபிக்க முடியாம போனதா சொல்லப்படுது. பைனலா 2016 இந்த டான் கூப்பர் கேஸ்ல FBI என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடத்தல் சம்பவம் நடந்த அந்த இரவு நேரம் ரொம்ப மோசமான வெதர் கண்டிஷன் இருந்ததால பறந்து போயிட்டு இருக்கிற பிளைட்ல 10,000 உயரத்துல இருந்து குதிச்ச டான் கூப்பர் உயிர் பிழைச்சிருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு FBI சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ் பொறுத்தவரையில நான் உங்களுக்கு சொல்ல போற ஒரு கூடுதல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த விமான கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் பயன்படுத்தின டான் கூப்பருங்கிற பேரை நீங்க கேள்விப்படுறதுக்கு பதிலா டிபி கூப்பருங்கிற பேர் தான் நீங்க அதிகமா கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஏன் அப்படின்னா, இந்த கேஸ பத்தின விசாரணையோட ஆரம்ப கட்டத்துல ஒரேகான் மாநிலத்தை சேர்ந்த டிபி கூப்பர் அப்படிங்கிற ஒரு நபர் சந்தேகத்தின் பேர்ல கைது செய்யப்பட்டதா சொன்னேன் இல்லையா, அப்போ ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, டான் கூப்பருக்கு பதிலா டிபி கூப்பர் பிடிபட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான பேரை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இந்த பேர் ரொம்ப ஃபேன்சியா இருந்ததாலையும் மக்கள் மத்தியில ரொம்ப வேகமா பரவுனதாலையும் டான் கூப்பருங்கிற பேர் மறக்கடிக்கப்பட்டு டிபி கூப்பரா மாறிடுச்சு. இந்த பேர் மாற்றம் கூட இந்த கேஸ்ல உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய தடையா இருந்ததா சொல்லப்படுது. இன்னைக்கு வரைக்குமே இந்த டான் கூப்பரோட உண்மையான அடையாளம் கண்டுபிடிக்கப்படல. இந்த கேஸ பத்தினா உங்களோட கருத்து என்ன? டான் கூப்பர் இந்த கடத்தல் சம்பவத்தை வெற்றிகரமா முடிச்சு உயிரோட இருந்தாரா, இல்ல அதிகாரிகள் சந்தேகப்படுற மாதிரி இறந்து போனாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நாம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்னு கொடுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுராம்.